ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பின்வீல் சமோசா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் சமோசா, அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு வச்சு செய்வாங்களா, அதை விட டேஸ்ட்டும் சரி இன்க்ரீடியன்ஸும் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரவா, 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்புறமா ஒரு பவுலில் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதை விட சின்னதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மாவில் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். அப்புறம் நம்ம நார்மலாக பூரி உருட்டுவோம்ல, பூரி சப்பாத்தி, அந்த கட்டிலே நம்ம இப்போ மாவு வச்சு உருட்டிடலாம். நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. எவ்வளோ தின்னாக நீங்கள் உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தின்னாக உருட்டிக்கோங்க. தின்னாக உருட்டிட்டு நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். மசாலா நல்லா எல்லா பக்கம் வர்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அமுக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது வெளியே வந்துடும். சேர்த்துட்டு நம்ம இப்போ ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீஸையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து நம்ம உருளைக்கிழங்கு ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வந்து நம்ம இதில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிக்கணும். அதுக்காக நீங்கள் டிப் பண்ணலை அப்படின்னா நம்ம பொரிக்கும் போது இந்த உருளைக்கிழங்குலாம் தனியாக வந்துடும். அதனால் ஒவ்வொன்றா டிப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கட்டும். நல்லா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க.
இது கூட சாஸ் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் தான் இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.